வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு விதமான செய்திகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன செய்தினா, அதிமுக கூட்டணிக்காக பாஜகவுடைய கதவுகள் திறந்தே உள்ளது அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டதாக தமிழக மீடியாக்கள் செய்திகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. டெல்லியில இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அது குறித்து கிளியரான ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு. என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, அதிமுகக்கான கதவுகள் திறந்தே உள்ளது அப்படின்னு அமித்ஷா எந்த இடத்துலயும் குறிப்பிடல. அதிமுக அப்படிங்கிற கட்சியுடைய பேரை கூட அவர் சுட்டிக்காட்டி அவர் பேசவே இல்லை. எல்லாருக்கும் கதவுகள் திறந்தே உள்ளது, மோடியை வந்து ஆதரித்து மோடி தான் இந்தியாவுடைய பிரதமராக வரணும் அப்படிங்கறதுல 100% உறுதியாக இருக்கிறாங்க பாத்தீங்களா கட்சிகள். அவங்க எல்லாத்துக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே உள்ளது அப்படின்னு தான் அமித்ஷா அவர்கள் சொன்னாரு. தமிழக மீடியாக்கள் சொல்ற மாதிரி அமித்ஷா எந்த இடத்துலயும் சொல்லல அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள வந்து அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் முந்திக்கிட்டு, உதாரணத்துக்கு அதிமுகவுடைய அவைத்தலைவர் ஜெயக்குமார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகக்கான பாஜக கதவுகள் திறந்தே உள்ளது அப்படின்னு அமித்ஷா வேணா சொல்லலாம், ஆனா பாஜகவுக்கான அதிமுக கதவுகள் எப்பவோ மூடப்பட்டுருச்சு, நாங்க எப்பவோ பாஜகவுக்கான கதவுகளை மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. உடனே பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்காக அவசரப்படுறீங்க அமித்ஷா, ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லவே இல்லை, எதுக்காக இப்படி வந்து அவசரப்பட்டு முந்திரி கொட்டத்தனமா வந்து பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. இப்ப பாஜக அதிமுக இடையே இந்த டாபிக்ல டிபேட் வந்து நடக்குது. இன்னொரு டிபேட் என்ன அப்படின்னா, நேற்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களை அவருடைய வீட்டில் வந்து சந்திச்சாரு. அந்த புகைப்படங்கள் சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆனிச்சு. உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஒரு செய்திகளை வெளியிட்டாங்க. அதிமுக உடைய கூட்டணிக்குள்ள பாமக வந்து போக போது போல, அதற்கான இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை வந்து இப்ப தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை வந்து வெளியிட்டாங்க. அதிமுக நிர்வாகிகளும் சோசியல் மீடியால வந்து பாஜக மாதிரி சோசியல் மீடியால நாங்க கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்த மாட்டோம், களத்துல இறங்கி நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினரும் அந்த புகைப்படங்களை ஷேர் பண்ணி ஓகே நாங்க கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சி வி சண்முகம் அவர்கள் என்னை சந்திச்சது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, இதுல அரசியல்லாம் வந்து பேசப்படல, அதிமுக கூட்டணியில பாமக வந்து சேர்ந்துருச்சு, பாமக சேரப்போகுது அப்படிங்கிற வதந்திகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராமதாஸ் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. நேற்று காலையில இருந்து நேற்று ராத்திரி வரைக்கும் இதை பற்றிய செய்திகளாவே போட்டுக்கிருந்தாங்க, இப்ப ராமதாஸே சொல்லிட்டாரு, அதாவது வதந்தி அது, எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்திட்டு இருக்கோம், கூடிய விரைவாக அதற்கான அறிவிப்பை நாங்க வந்து சொல்லுவோம், ஆனா அதுக்கு முன்னாடியே அதிமுகவோடு பாமக வந்து அலையன்ஸ் அப்படின்னு வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு ராமதாஸே சொல்லிட்டாரு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. இப்போ ஸ்பெயின்ல இருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா வந்து திரும்பி இருக்காரு. சென்னை விமான நிலையத்துல இன்னைக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்காரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூடிய விரைவாக ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போறாரா. இப்ப நடக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில கமலஹாசன் அவர்களுடைய கட்சி வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு சார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிவி எல்லாம் உடைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் கமலஹாசன் அவர்களை நிறைய பேர் வந்து கேள்வி வந்து கேட்டுக்கு இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு எங்களுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்தெந்த தொகுதியில போட்டியிட விரும்புகிறோம் அப்படிங்கிற அந்த விருப்ப தொகுதி பட்டியலையும் கொடுக்க போறாராம் ஸ்டாலின் அவர்கள்ட்ட. இந்த செய்தியை ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, நேற்று அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப ஒரு பிஸியான ஷெடியூல், ஒரு பக்கம் பாத யாத்திரை, இன்னொரு பக்கம் டெல்லிக்கு அண்ணாமலை அவர்களை பாஜகவுடைய தலைவர்கள் வந்து கூப்பிட்டிருந்தாங்க. இது மாதிரி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை, அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக வந்து சேர போறாங்க, இது குறித்த நிறைய ப்ரோக்ராம் டெல்லியில வந்து இருந்துச்சு, அதனால அதுக்கு புறப்பட வேண்டிய ஒரு சூழல், இது மாதிரி பிஸியான ஷெடியூல் இருந்தாரு. அந்த பிஸியான ஷெடியூல்லையும் ராணிப்பேட்டை மாவட்டத்துல விவசாய தம்பதிகள் இருக்காங்க பாத்தீங்களா, 10 விவசாய தம்பதிகளுக்கு பாத பூஜை நடத்திருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது. அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல வைரலா ஷேர் ஆகுது. ராணிப்பேட்டை மாவட்டத்துல பாத யாத்திரையின் போது அண்ணாமலை கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது, இது மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பாஜக முதல நோட்டாவை தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வந்து பண்ணிருக்காரு, அண்ணாமலையில எங்களுக்கு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அணைய போற விளக்கு எப்போதுமே பிரகாசமா தான் எரியும், அதிமுக அப்படிங்கிறது அணைய போற விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் நேற்று பேட்டி வந்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம
பங்காளி கட்சிகள் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதிமுகவும் திமுகவும் பங்காளி கட்சிகள். 5 வருஷம் நான் வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுக ஒப்பந்தம் போட்டு பங்காளி கட்சிகள் கடந்த 50-60 வருடமாக தமிழகத்தை ஆட்சி பண்ணிக்கிறாங்க. சோ நான் வந்து அதை பொதுமக்கள் மத்தியில அதை தெல்ல தெளிவா வந்து கொண்டு போய் சேர்த்துட்டேன், அதனாலதான் இவங்களுக்கு காந்திய மேல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அணைய போற விளக்கு அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த கருத்து குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கடைசி பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக யாரு போட்டியிட போறது, பாஜகவா இல்ல என்ஆர் காங்கிரஸா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு, அதற்கு விடை கிடைச்சிருக்கு. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாஜக தான் களமிறங்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரங்கசாமி அவர்கள், என்ஆர் காங்கிரஸ் உடைய தலைவர் ரங்கசாமி அவர்கள், எங்க கூட்டணி சார்பாக பாஜக வந்து களமிறங்க போது, பாஜகவுடைய வெற்றிக்கு என்ஆர் காங்கிரஸ் உடைய தொண்டர்கள் முழுவதுமாக எஃபர்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தீங்களா, கட்சியுடைய பேர் அறிவிச்சிருக்காருல, அது ஆங்கிலத்தில் டிவிகே, தமிழக வெற்றி கழகம் டிவிகே அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு, வேல்முருகன் அவர்கள் அதற்கு தலைவராக இருக்காரு, திமுகவுடைய அலையன்ஸ்ல அந்த பார்ட்டி வந்து இருக்காங்க. இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு நாங்க போக போறோம், தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற விஜய் கட்சியுடைய பேரை ஆங்கிலத்துல டிவி கே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்க வலியுறுத்துவோம் அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம், இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.